வெல்கம் டு வைக்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வந்து பென்டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நீட்டாக போகுன்றதுனால இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பென்டூல் யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, பென்டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காகவே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம்னா போய் பார்த்துருங்க. நான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கட் பண்ணி எதுக்காக நம்ம பென்டூலில் கட் பண்ணி எடுக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து எட்ஜஸ்டில் வந்து ஒரு டீட்டெயிலிங் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து பென்டூலை யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் குயிக் டூல் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ முடிச்சிட்டேன். இதை மேக் செலெக்ஷன் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேக் செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கண்ட்ரோல் ஜே கொடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. ஸோ நான் ஹேர் போர்ஷன் மட்டும் விட்டுருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக கிடைக்கணுன்றதுக்காக. இப்போ நான் டோபாஸ் லேப் ட்ரீம் மாஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் போர்ஷனை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ரீமாஸ்க் 5 ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஹேர் போர்ஷனை மட்டும் ப்ரெஷ் பண்ண போகிறேன் கம்ப்யூட்டர் ப்ரெஷ்ஷை வச்சு. ஸோ ஹேர் போர்ஷனை மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரெஷ்ஷை வச்சு ப்ரெஷ் பண்ணணும். ஸோ அன்வான்ட் ப்ளூஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிலீட் பண்ணிடணும். ஸோ இந்த ரீமாஸ்க் 5 பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் மாஸ்க் பண்ணி ஒரு டீட்டெயில்டான இமேஜ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து பின்னாடி இருக்க இமேஜை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கா டீட்டெயில்டான கட்டிங் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த இமேஜை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ கர்வ்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்டியே கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்டியை எதுக்காகனா நம்ம வந்து கேமரா ராவை ஓப்பன் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ஷிஃப்டியேன்றது ஷார்ட்கட். இப்போ நான் கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணி எனக்கு இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ என்னையே பார்த்து அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ நல்லா வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூஸ் எல்லாமே அப்ராக்சிமேட் தான், எதுவுமே அக்யூரேட் கிடையாது இங்கே. ஸோ இதில் நான் வந்து கர்வ்ஸையும் ஜென்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை லுக் இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹை லுக் இமேஜை வச்சு எப்படி வந்து நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் முடித்தாச்சு. இப்போ ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி ஒரு ஹை லுக் இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம எப்படி இதுக்கு கலரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இமேஜை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன், க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெரிய இமேஜ், அதனால் வந்து நம்ம ஸ்மச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட எரர்ஸ் வரலாம். அதாவது ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு இமேஜஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜோட சைஸை நான் வந்து ஒரு 50% கம்மி பண்ணிடுறேன். வந்து இமேஜோட சைஸை கம்மி பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் சைஸ் கம்மி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்மஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்மஜ்ஜிங்க்கு எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிங்க, மேலே சாம்பிள் ஆல் லேயர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஸ்மஜ்ஜோட ஸ்ட்ரென்த்து வந்து 25 to 35 தான் வைக்கணும். 25 to 30 மேக்ஸிமம் தான். ஸோ 25 to 30 வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின் போர்ஷன்ஸில் வந்து எந்த விதமான டேமேஜஸும் ஆகாமல் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டாக நம்மளுக்கு வந்து ஸ்மஜ்ஜஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷனில் ஸ்மஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு சின்ன டீட்டெயில் விடாமல் எல்லாத்தையும் ஸ்மஜ் பண்ணணும். ஸோ ஹேர் போர்ஷனை விட்டுருங்க. ஹேர் போர்ஷனை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹேர் போர்ஷனை விட்டுருவோம். ஹேர் போர்ஷனுக்கு வேறு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த ட்ரிக்கை இந்த
இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஒரு சின்ன டீட்டெயில் விடாமல் ப்ரஷ் சைஸை மாற்றி மாற்றி தான் பண்ணணும். ஸோ ஒரே ப்ரஷ் சைஸை யூஸ் பண்ணாதீங்க. நான் ப்ரஷ் சைஸை மாற்றுறதுக்காக ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ப்ரஷ் டூல் எதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ப்ரஷ் டூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்மஜ் பண்ணணும் ஸ்கின் போர்ஷன்ஸில். இப்போ வந்து எல்லா இடத்தையும் நான் ஸ்மஜ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி இந்த இமேஜுக்கும் இப்போ இருக்க இமேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு இன்னொரு காப்பி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து சோர்ஸ் இமேஜ், அதாவது சோர்ஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த இமேஜ் தான் காப்பி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த இமேஜை நான் வந்து டோபாஸ் லேபில் க்ளீன் த்ரீயில் போட்டிருக்கேன். ஸோ க்ளீன் த்ரீயில் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் க்ளீன் த்ரீயில் கிறிஸ்ப் கலெக்ஷனில் போய்ட்டு கிறிஸ்ப் ஸ்டைலை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர்லாம் கர்லியாக கிடைக்கும். ஸோ இப்போ ஹேர்லாம் கர்லியாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் அசன்ட்டை கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேரோட டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். த்ரெஷ்ஹோல்டையும் கம்மி பண்ணிக்கிங்க. த்ரெஷ்ஹோல்டை கம்மி பண்ணுறது மூலிமா நம்மளோட இமேஜ் டீட்டெயில் குறையாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது ஹேர் போர்ஷன் மட்டும்தான். நீங்கள் வந்து மற்றபடி எது ஸ்கின் போர்ஷனை ஒரி பண்ணிக்காதீங்க. ஹேர் போர்ஷனை மட்டும் பாருங்கள். ஹேர் போர்ஷனோட கேர்ள்ஸ் எப்படி வருது அதை மட்டும் பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்மச் பண்ணி வச்ச ஒரு லேயர் மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கின் போர்ஷன் அப்படியே இருக்குது. இப்போ வந்து நான் முன்னாடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஃபைல்ஸ் லேயர்ஸையும் குரூப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதோடய பிளெண்டிங் மோடை வந்து கலருக்கு மாற்றுறேன். ஸோ நம்ம எதுக்கு கலருக்கு மாற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற ப்ரஷிங் வந்து அந்த இமேஜில் வந்து எந்த விதமான இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து கலர் ரேஞ்சு செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்டில் போய்ட்டு கலர் ரேஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து ஹைலைட்டை கிளிக் பண்ணிக்கணும். ஹைலைட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. நம்மளுக்கு வந்து ஹைலைட்டடான போர்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஃபெதர் பண்ண போகிறேன். ஸோ ஃபெதருக்கு வந்து ஷிஃப்ட் F6 தான் வந்து ஷார்ட்கட். ஸோ ஷிஃப்ட் F6 அழுத்தி நான் ஷார்ட்கட்டில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 15 இல்லைனா 20 கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபெதர் ஆயிடுச்சு. ஃபெதர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இமேஜில் ப்ரெஷ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அப்படியே ப்ரெஷ் பண்ணக்கூடாது அந்த இமேஜில். இப்போ நம்ம அப்படியே ப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இமேஜஸில் ராவாக அப்படியே வந்து நம்மளுக்கு கலர்ஸ் படிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்படியே ப்ரெஷ் பண்ணாலும் ஆப்டிசிட்டியை ஒரு 14-15 வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஃப்ளோ 14-15 வச்சுக்கணும். ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து 20 தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இமேஜில் வந்து எந்த விதமான இம்பேக்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த கலர்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரெஷ் பண்ணணும் ஹைலைட்டட் ஏரியாஸில் மட்டும். ஸோ ஹைலைட்டட் ஏரியாஸில் ப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேடோ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேடோ போர்ஷன்ஸில் வந்து நீங்கள் ப்ரெஷ் கொடுக்கக்கூடாது. ஸோ ஷேடோ போர்ஷன்ஸில் நம்ம ப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஹைலைட்டட் போர்ஷனுக்கு ப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷேடோ போர்ஷனுக்கு ப்ரெஷ் பண்ணணும். ஸோ ஷேடோ போர்ஷனுக்கு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுன்றதை பாருங்கள். நம்மளுக்கு வந்து முக்கால்வாசியான இமேஜஸில் வந்து ஷேடோ போர்ஷன் கவர் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லா ஹோல் இமேஜையும் கவர் பண்ணிடும். அதனால் வந்து நீங்கள் இதை டிசெலக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்தர் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்குது. அதனால் இதை நம்ம டிசெலக்ட் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து ஷேடோ போர்ஷன்ஸ்க்கெலாம் என்ன கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வந்து ஷேடோ போர்ஷன்ஸ்க்காக நான் வந்து க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஷேடோ போர்ஷன்ஸில் மட்டும் நான் அதை அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஸ்ப்ரெஷ் பண்ண போதும். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரெஷ் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலையும் முக்கியம். நம்ம வந்து பொறுமையாக எந்தெந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு டீட்டெயில் தேவையோ அங்கங்கே மட்டும் ப்ரெஷ் பண்ணால் போதும். அன்வான்ட் ஏரியாஸில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இமேஜே அதுக்கு எடுத்துடும். ஸோ நம்மளுக்கு ஷேடோ போர்ஷனுக்கு ஒரு கலர், ஹைலைட்க்கு ஒரு கலர், ஸோ மிட் டோனுக்கு ஒரு கலர், இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இமேஜில் டீட்டெயில்ஸ் அதிகமாக கிடைக்கும், இமேஜும் அசிங்கமாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஷேடோ போர்ஷன்ஸ்க்கெலாம் ரேட்டிங் கொடுக்குறேன். இப்போ வந்து முன்னாடி இந்த கலர்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஷேடோ போர்ஷன் வந்து ஷர்ட்லேயும் இருக்குது, ஷர்ட்லேயும் லைட்டாக கலர்ஸ் கொடுப்போம். ஸோ ஹைலைட்டட் போர்ஷன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக வந்து நான் வந்து ஒயலைட் செலக்ட் பண்ணி போகிறேன். ஹேர் மெஜ்ஜாக ஒரு ஏரியாக்கெலாம் வந்து நான் வந்து எல்லோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் மெஜ்ஜாக ஒரு ஏரியானா இங்கே மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அந்த முஸ்டாஷ் நம்மளுக்கு ஹேர் மெஜ்ஜாக ஒரு ஏரியாவில் மட்டும் நான் வந்து எல்லோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக பார்த்து ஒவ்வொன்றா பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் கலரிங் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணுறீங்கன்றதும் முக்கியமான விஷயம். நீங்கள் கலரிங் முடிச்சிட்டிங்கனாலே இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்க ப்ராசஸில் முக்கால்வாசி முடிஞ்சிடும். சின்ன சின்ன போர்ஷன்ஸையும் நீங்கள் விடாதீங்க. ஸோ ஒவ்வொரு போர்ஷன்ஸும் டீட்டெயிலிங் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த லேயருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்மஜ் பண்ண போகிறேன் அந்த லேயரில். ஏன்னா வந்து நீங்கள் கலரிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்மஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இமேஜஸில் வந்து அந்த கலர் வந்து மிஷ் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசுன்றதுனால இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நம்ம முன்னாடியே பண்ண மாதிரி இந்த ஸ்மஜ்ஜஸை ஸ்மூத்தாக பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்மஜ் எப்பயுமே இமேஜோட டைரெக்ஷனில் தான் நீங்கள் ஸ்மஜ் பண்ணணும். இப்போ வந்து நான் இது ஸ்மஜ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா லேயர்ஸ்க்கெலாம் வந்து நேம் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த கலர் லேயருக்கு நான் கலர்னு மாற்றிடுறேன்.
மேலே இருக்க ஸ்மஜ் லேயர் இருக்குது, ஸ்மஜ் டூன்னு மாற்றிடுறேன். ஏற்கனவே நம்ம ஒரு லேயரில் ஸ்மஜ் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் ஸ்மஜ் டூன் நேம் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை நேம் மாற்றியாச்சு. இப்போ வந்து ஹேர் போர்ஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேர் போர்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு கலர் செலக்ட் பண்ணுங்க இல்லையா. ஹேர் போர்ஷனுக்கு வந்து நான் ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ வித் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல காம்பினேஷன் இருக்கும். ஸோ வந்து ஹேர் போர்ஷன்ஸில் நான் ப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கும் கலர் தான் பிளெண்டிங் மோட் கொடுக்கணும். ஸோ பிளெண்டிங் மோட் கலர் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது இந்த ரெண்டு இமேஜும் நான் வந்து கிளிப்பிங் மார்க்ஸ் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன்ஸ்க்குலாம் வந்து நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெண்டுத்தையுமே நான் வந்து கிளிப்பிங் மார்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஒரு ஸ்மஜ்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டீட்டெயில் மிஷப் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி அதில் கலர் டூன்னு நான் போடுறேன். ஸோ கலர் டூவில் வந்து நீங்கள் வந்து ஸ்மஜ் லேயருக்கு மேலே உள்ள கலர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை நான் பிளெண்டிங் மோட் கலருக்கு மாற்றிடுறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே கலர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஹேர்க்கான கலர்ஸ் வந்து ப்ரெஷ் பண்ணி லேயர்ஸ் எங்கெங்க மூவ் பண்றதுன்றதை கவனிச்சுக்கணும். அதான் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. நான் எந்த லேயர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. இப்போ வந்து நான் எல்லா லேயரையும் குரூப் ஆகிட்டேன். ஸோ எல்லா லேயரையும் குரூப் ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்க கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ. நீங்கள் இந்த மூணு இந்த நாலு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து லேமேஜும் மெஜ் ஆகிடும். மெஜ் ஆகி ஒரு நியூ லேயரில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து நான் டோபாஸ் ஸ்லாப் ஓப்பன் பண்ணி அதில் டோபாஸ் ஸ்லாப் இல்லை, நைட் கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி கலர் எஃபெக்ட்ஸ் ப்ரோவில் போயிருக்கேன். ஸோ கலர் எஃபெக்ட்ஸ் ப்ரோவில் போயிட்டு நம்ம வந்து எந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணுறோன்றது நம்ம இஷ்டம். நீங்கள் வந்து எந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டூ கான்ட்ராஸ்ட் அண்ட் வார்ம் வர்த். டீட்டெயில் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். டீட்டெயில் எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷ் இமேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே அப்ராக்சிமேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான், எதுவுமே அக்யூரேட் கிடையாது. ஸோ நீங்கள் சேச்சுரேஷன்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து நல்லா அப்டேட்டடாக தெரியும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து நமக்கு அப்டேட்டடாக தெரியுது. ஸோ நீங்கள் டீட்டெயில் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக கிடைக்கும். இப்போ வந்து லைட்டாக கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து அது ஒரு நியூ லேயராகவே சேவ் ஆகிடும். எப்பயுமே நைட் கலெக்ஷனில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே ஒரு நியூ லேயராக தான் ஃபில் ஆகும். ஸோ வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் நம்மளுக்கு ஹேர் போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால, ஸோ இந்த இமேஜில் வந்து நான் ஹேர் போர்ஷன்ஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக மாஸ்கிங் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரெஷ்ஷோட அப்ளிசிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்.
வந்து பிளாக் ப்ரஷ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அன்வான்ட் போர்ஷன்ஸ்லாம் வந்து எரேஸ் பண்ணியாச்சு. ஸோ நியூ லேயர் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரே யூஸ் பண்ண போகிறோம். ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரே யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நியூ லேயரை வந்து ஓவர் லேன் பிளெண்டிங் மோட் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஓவர் லே பிளெண்டிங் மோட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த இமேஜில் ஒரு ட்ரான்ஸ்பரன்சி கிடைக்கும். ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு க்ரே இருக்கிறதுனால நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் வச்சோடனே அது ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் டாஜ் டூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ மிட்டோனுக்கு வச்சுக்கேன். மிட்டோன் வச்சதுக்கப்புறம் ஸோ ஹைலைட்டட் போர்ஷன்ஸில் மட்டும்தான் நான் வந்து டாஜ் டூல் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டாஜ் டூலை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ டாஜ் டூல் வந்து நீங்கள் ஹைலைட்டட் போர்ஷன்ஸில் தான் யூஸ் பண்ணணும் ஸ்கின்ல, இல்லைனா வந்து அது அன்வான்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஸோ பேஷன்ஸை இழந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இமேஜ் சொதப்பிடும். பொறுமையாக ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இங்கே இருந்து எக்ஸ்போஷர்ஸ் வந்து 43 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைலைட் போர்ஷன்ஸில் தான் நான் டார்க் ஸ்டூல் யூஸ் பண்ணி ஃபிஷ் பண்ணுறேன். இப்போ ஹைட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கொடுக்கும் இப்போ கொடுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பர்ன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். பர்ன் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து டார்க்கான போர்ஷன்ஸுக்கு மட்டும்தான் ப்ரெஷ் பண்ணணும். ஸோ டார்க்கான போர்ஷன்ஸுக்கு ப்ரெஷ் பண்ணும்போது அது கொஞ்சம் நம்மளோட ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் வந்து எவாப்ரேட் பண்ணும். ஸோ ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்க டார்க்கான போர்ஷன்ஸை நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹைலைட்டட் போர்ஷன் வந்து நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ இப்போ நான் டார்க் டூலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்போஷர் வந்து நீங்கள் டாஜ் டூல் எப்பயுமே கம்மியாக வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப அதிகமான எக்ஸ்போஷர்ஸ் வச்சிங்கன்னா உங்கள் இமேஜ் அது வந்து டேமேஜ் பண்ணிடும். இப்போ வந்து இந்த ஹேர் போர்ஷன்ஸில் ஹியர் போர்ஷன்ஸ்லாம் வந்து நான் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலையும் நீங்கள் டாஜ் அண்ட் பர்ன் டூல் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த ஹைலைட் வந்து ரொம்ப கிளியர் கட்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் சின்ன சின்ன ஏரியாஸ் கூட பர்ன் டூல் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல லுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து டாஜ் டூல் யூஸ் பண்ணி டார்க்கான போர்ஷன்ஸில் லைட்டாக அந்த எட்ஜஸில் கொடுத்துட்ருக்கேன் கலர். அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியும்.
ஸோ ஹேரில் ஹைலைட்டடான போர்ஷன்ஸ் நான் கொஞ்சம் டாச் பண்ணிக்கிறேன். ஹியர் அண்ட் லீவ் கொஞ்சம் டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப டார்க்காக இருக்க போஷன் பெரிய ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி லைட்டாக டாட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா லேயர்ஸுமே நான் வந்து குரூப் ஆக்குறேன். கலர் தவிர இது எல்லாத்தையுமே நான் இப்போ குரூப் ஆக்கிட்டேன். ஸோ இது வந்து எஃபெக்ட் அப்படின்னதை ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பண்ண எஃபெக்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் வரி பண்ணியிருக்கீங்க, என்னடா இன்னும் இந்த கலர் எஃபெக்டே வரலையாட்டு. ஸோ கலர் எஃபெக்ட் வரத்துக்காக நம்ம வந்து ப்ளகின்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கீழே நான் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸை வந்து நான் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் கேஷியன் பிளர் பண்ண போகிறேன். ஸோ பிளர் போயிட்டு கேஷியன் பிளர் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை கேஷியன் பிளர் பண்ணிடுச்சேன். ஸோ இதுக்கு மேலே 100 லேயர் க்ரியேட் பண்ணுறேன் கீழே. அதுக்கு வந்து ஒயிட் மின் ரீநேம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது ஃபுல்லாக நான் ஒயிட் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ வந்து பேக்ரவுண்டை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா ஆல்ட் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ வந்து நான் இப்போ வந்து மாஸ்க் யூஸ் பண்ணி கலர் பண்ண லேயர் வந்து லைட்டாக ஹைட் பண்ணிடுறேன். ஸோ எந்த போர்ஷன்ஸ் தேவையோ அந்த போர்ஷன்ஸ் மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இமேஜ் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம க்ரியேட் பண்ண எஃபெக்டை நான் சொல்கிறேன். இது பண்ணியிருக்கேன், மேக்ஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே அன்வான்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அங்கே கொஞ்சம் ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர்ஸை கரெக்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்லா டீட்டெயில்டாகவே தெரியும். ஸோ இப்போ வந்து லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து கலர் எஃபெக்டிவாக தெரியுது, நமக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ இப்போ வந்து நான் கர்வை ஆட் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர்ஸில் கர்வை ஆட் பண்ணிக்கிறேன். கர்வை அட்ஜஸ்ட் பண்ணுவேன், லைட்டாக உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இமேஜில் கலர் கிடைக்கணுன்றதுக்காக லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கர்வ்ஸ் லெவல்ஸ் ரெண்டுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸில் நம்மளுக்கு வந்து கலர் லுக் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் வந்து நம்மளுக்கு அன்வான்ட் ஏரியாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி ஸ்மெச் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க, என்ன தேவையில்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இமேஜை மெஷப் பண்ணிடும். இன்னும் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து லைட்டாக ஸ்மெச் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஸ்மெச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு கிளியராக கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர்ஸில் நம்மளுக்கு வந்து கலர் லுக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து யாருக்குமே கண்டுக்க மாட்டீங்க. அது வந்து சூப்பரான ஒரு டூல்னு சொல்லலாம், ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறதுலையும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல ரீசர்ச் கொடுத்துருக்காங்க, ப்ரீசர்ச். ஸோ இந்த ப்ரீசர்ச்சை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ரீசர்ச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜை கொடுத்துக்கலாம். ஸோ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ப்ரீசர்ச்சை நான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த இமேஜுக்கு எந்த ப்ரீசெட் செக் ஆகுது, ஓகே ஆகுது அப்படின்றது தான் நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு ப்ராடக்ட் ஒன்னே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் பக்காவாக கிடச்சிச்சு. இந்த இமேஜில் இப்போ வந்து என்னோடய சைனை நான் ஆட் பண்ணியிருக்கோம்ல, நான் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், அதாவது இந்த கிளாஸ். ஸோ கிளாஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த கிளாஸ் போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கலரை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது மேக் செலெக்ஷன் கொடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நியூ லேயர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயருக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு முன்னாடியே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இதில் வந்து இந்த கலர்ஸாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிடுறேன், அதாவது குரூப்புக்கு மேலே. ஸோ அங்கே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ஒரு ரெண்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கலர்ஸை நியூ சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாட்ச் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
பேர்ன் டூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை ரியலிஸ்டிக்காக மாற்றிங்க. ஸோ லைட்டாக அந்த ஷேடோஸ் போங்க, பேர்ன் டூல் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் டாஜ் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைலைட்ஸ் போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இது செயற்கையாக தான் தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். மாஸ்க் யூஸ் பண்ணி ஸோ இந்த லேயர்ஸை கொஞ்சம் லைட்டாக எட்ஜஸ்ட்ல மட்டும் ஹைட் பண்ண போகிறேன். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காகவே தெரியல. ஸோ மாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். மாஸ்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சைஸ் கம்மி பண்ணி லைட்டாக எட்ஜஸ்ட்ல மட்டும் அந்த ஹைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ இப்போ வந்து எட்ஜஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த லேயர்ஸ் கலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். யூ சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி. ஸோ யூ சேச்சுரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூ ஷார்ட்கட். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த கலர் சூட் ஆகுதுன்னு பார்த்துட்ருக்கேன். இந்த கலர் ஓகே மாதிரி இருக்கு. சரி, இதனால இங்கே ஓகே வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸ். தேங்க்யூ.